ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மையுடைய ரிஷப ராசியினரே, இந்த காலகட்டத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சூரியன் புதன் திடீர் டென்ஷனை உங்களுக்கு உண்டாக்குவார்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் எப்பொழுதும் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் இந்த மாதம் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ராசியை குரு பார்ப்பதும் மிகவும் விசேஷமான தருணமாக இது அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் நீங்கும். சிலர் இணை தொழில் செய்து அதன் மூலம் வியாபாரத்தில் விருத்தி காணுவீர்கள். பங்குதாரர்களிடம் வெளிப்படையாக இருப்பது நல்லது. நவீன யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை விருத்தி செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அடிக்கடி உங்கள் மனதில் தோன்றும் மாதம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள். தன வாக்கு குடும்பாதிபதி புதன் ராசியிலேயே இருக்கிறார். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையில் மிக நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் பாடுபடும் தன்மை கொண்ட உங்களுக்கு அவர்களால் நன்மைகளும் ஏற்படும். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். மிகவும் மரியாதையுடன் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்களை இயக்கும் போதும் நிதானமாக இருங்கள். பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானத்துடனேயே இருக்க பழக்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் இன்னும் அதிகமாக நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு பொருள் சேர்க்கை அதிகமாக ஏற்படும் காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைகிறது. கலைத்துறையினர் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடக்கும் காலம் இது. அரசியல் துறையினர் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பாராத ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீர்கள். சக மாணவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அம்மனை வணங்கி எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்குமாறு கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகமாக உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் அமைகிறது. இந்த ஜூன் மாதம் உங்களின் அடிப்படை குணங்களை இன்னும் மெருகேற்றி உங்களை மேன்மையானவராக காட்டும் மாதமாக அமையும்.